உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து கலங்காதே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ தனிமையில் இருப்பதாக உணர்கிறாய், அவ்வாறு நினைக்காதே. நான் உன் அருகிலேயே தான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் உன்னை யார் விட்டு சென்றாலும் கவலைப்படாதே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு காத்திருக்கிறது. உன் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது என்பதை தானே நீ உணர்கிறாய்? நன்றாக புரிந்து கொள். அணைய போகும் விளக்குதான் பிரகாசமாக எரியும். அதுபோலதான் உன் பிரச்சனைகளும். உன் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே போகின்றது அல்லவா? அதற்கான முடிவு காலம் வந்துவிட்டது. உனக்காக மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கி வைத்துள்ளேன். அதற்கான வாசற்கதவு வரை நீ வந்துவிட்டாய். இப்போது போய் நீ உன் பொறுமையை இழக்கலாமா? இப்போதுதான் நீ நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். தொடர்ந்து முன்னேறி வா. உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. நீ போகும் வழிகளில் வரும் தடைகளை நினைத்து கவலைப்படாதே. உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன். உனக்கு எவ்வளவு தடைகள் வருகிறதோ அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது. இதை நினைவில் வைத்துக்கொள். அன்பு மகனே, அன்பு மகளே, நீயும் உன் குடும்பமும் நினைத்த வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடியப் போகிறது. என்னை உங்கள் வீட்டில் வைத்து பூஜித்து வந்தீர்கள். அதற்கான பலனை நீங்கள் அனைவரும் அனுபவிக்கப் போகிறீர்கள். ஓம் சாய்ராம். நீ எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் உனக்கு தொல்லை கொடுப்பதையே ஒரு சிலர் வேலையாக வைத்து இருக்கிறார்கள். உன்னை என் பிள்ளை என்று தெரியாமல் உனக்கு எதிராக சதி செய்கிறார்கள், திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் உன்னுடன் இருப்பது நான் என்று தெரியாமல் அவர்கள் இதை செய்கிறார்கள். அந்த சதியை வைத்தே அவர்களுக்கு பாடம் கற்பிப்பேன். என் பிள்ளையை காப்பதே என்னுடைய வேலை. நீ எதை நினைத்தும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் இரு. உன் கவனத்தை சிதறவிடாமல் உன் வேலையை செய்து கொண்டே போ. நீ போக வேண்டிய தூரம் அதிகம் உள்ளது. நீ அடைய வேண்டிய வெற்றிகள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன்னை ஒவ்வொரு படிக்கட்டாக கைப்பிடித்து நான் உன்னை அழைத்து செல்வேன். உன்னை ஏளனப்படுத்தியவர்களும் உன்னை அலட்சியப்படுத்தினவர்களும் உனக்கு தொல்லை கொடுத்தவர்களும் வாழ்க்கையில் முன்னேற மாட்டார்கள். அவர்கள் அப்படியேதான் இருக்கப் போகிறார்கள். உன் வளர்ச்சியை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். நம்பிக்கையை இழந்து விடாதே. நீ அடைய போகும் வெற்றி உன்னுடைய வெற்றி மட்டுமல்ல, உன் குடும்பத்தின் வெற்றி, உன்னை சார்ந்தவர்களின் வெற்றி, அது என்னுடைய வெற்றி. கூடிய விரைவில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். உன் குடும்பமும் தான். எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுகிறாயோ அதை விட இரண்டு மடங்கு நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். அதற்கு நான் பொறுப்பு. நம்பிக்கையாக தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு. என் மேல் நீ கொண்டுள்ள பக்திக்கும் விசுவாசத்திற்கும் உண்மையானவனாக நான் உனக்கு இருப்பேன். இது சத்தியம். என் மீது நம்பிக்கை வைத்தவன் எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. தைரியமாக முன்னேறி கொண்டே இரு. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். இவ்வுலக வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை மட்டுமே. தோல்வியில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி. வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். வாழ்வின் ஒவ்வொரு முறையும் உங்களை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி கூறுங்கள். ஏனெனில் அவர்கள்தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து விடுகின்றனர். மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை சற்று பொறுமையாயிரு.
பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு. உலகின் மிகப்பெரிய குற்றம் நம்பிக்கை துரோகம், மிக சிறந்த தண்டனை மௌனம். முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதியுடையவன். வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே அமையும். உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் தன்னுடைய மனசாட்சி. தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. துன்பங்கள் மறந்து இன்பங்கள் தொடங்க ஏற்றப்படும் விளக்குதான் விடியல். இந்த விடியல் இனிதாய் தொடங்கட்டும். எதிரி இல்லை என்றால் நீ இன்னும் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம். ஓம் சாய்ராம். உனக்கு கஷ்டங்கள் வருவது உன்னை சோதிப்பதற்காக அல்ல. உன்னை சுற்றி உள்ளவர்களில் எத்தனை போலியானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்வதற்காகவே. உன்னால் பயனடைந்தவர்களையும் உன் முகத்திற்கு முன்னால் உன்னை புகழ்ந்து பேசி அவர்களுக்கு வேண்டியவற்றை உன்னிடம் இருந்து பெற்றவர்களின் உண்மையான ரூபத்தை நீ அறிந்து கொள்வதற்காகவே. நீ நன்றாக வாழும்போது உன்னை சுற்றிலும் நிறைய பேர் இருப்பார்கள். உன் நண்பர்கள், உன் உறவினர்கள் என்று அதிகமானோர் உன்னை சுற்றியே வளம் வந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அனைவரும் உன்னுடைய நல்ல மனதிற்காக உன் அருகில் இல்லை, மாறாக உன்னிடம் இருந்து ஏதாவது பயனடைய முடியுமா என்ற நோக்கத்தின் பேரிலேயே உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது உனக்கு ஒரு கஷ்டம் என்று வருகிறதோ அப்பொழுது தெரியும் உன்னை சுற்றி உள்ளவர்களை பற்றி உனக்கு. யார் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்கிறார்கள், யார் உன்னை ஏமாற்றியவர்கள் என்பது உனக்கு தெரிய வரும். நீ கஷ்டப்படும் போதும் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்களை எக்காரணத்திற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு விலகிவிடாதே. அந்த மாதிரியான உறவுகள் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும். அவர்கள் மூலமாகவே என் பக்தன் கஷ்டப்படும் போது நான் அவனுக்கு உதவி செய்வேன். இதை மனதில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சோர்ந்து விடாதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வந்து நீ போகும் வழியெங்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். என்றும் கலங்கி நின்று விடாதே, தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு. ஓம் சாய்ராம். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன்? யார் உன்னை எந்த தூரத்தில் ஒதுக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் நீ வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடுதான் நான் இருக்கிறேன், அது போதாதா? நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். நீ என்னை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீ ஒரு நாளில் ஒரு முறையாவது என்னை நினைத்தால் மட்டுமே போதுமானது. நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். அன்பு குழந்தையே, ஒவ்வொரு கணமும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். மாற்றங்கள் நிகழப்போகிறது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உனக்கு எதிராக கூறினாலும் நீ சகித்து கொண்டு இருப்பேயானால் நீ மகிழ்ச்சி அடைவது நிச்சயம். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நீ புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் உன்னை பலமிழக்க செய்யாது. நிகழ்காலத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் உன்னை வரவேற்கும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னிடம் நிலைத்து இருக்க மாட்டார்கள். உன்னை புரிந்து கொண்டவர்கள்
உன்னை விட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் விலகி போய்விட மாட்டார்கள். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. ஓம் சாய்ராம்.